மக்களே, எனக்கு ஒரு சின்ன டவுட் ரொம்ப நாளா இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க பத்தி எதுக்கு பேசுவோம், கழுது எதையோ பண்ணிட்டு போறாங்க, நீங்க பத்தி என்னத்தை பேசிட்டு விட்டாச்சு. இப்ப என்ன விஷயம்னா, அங்க சுத்தி இங்க சுத்தி இவங்க எப்படிலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷ் எம்பையர் இந்த மாதிரி பல பல விஷயங்கள் உள்ள வந்து நம்மளை எப்படிலாம் அடிமைப்படுத்துச்சோ, அதே மாதிரி இப்ப திருப்பி வேற ஒரு பேட்டர்ன்ல ஆன்மீகம், அப்புறம் வரலாறு, நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு, நம்மளுடைய முன்னோர்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு புது ஒரு ட்ரிக் மூலியமா இந்த டிசிபி ஏடிஎஸ் குரூப் வந்து இப்ப களத்துல இறங்கி மக்களை அடிமைப்படுத்திட்டு இருக்கு. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். விஷயத்துக்கு வரேன். இவ்வளவு நாள் காளி அப்படின்னு சொன்னாலே அது யூதர்களுடைய கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நீலக்காளி, பச்சைக்காளி, அந்த அம்மன், இந்த அம்மன் சொல்லிட்டு இவங்களே செலவழிச்சு அதை கும்பிட வைக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இவங்க தமிழர்களை வச்சு தான் கையடிச்சிட்டு இருக்காங்க. தமிழரோட மரபு என்ன, குலதெய்வ வழிபாடு தான், வேற எதுவுமே கிடையாது. மற்ற வழிபாடுகள் எல்லாம் இவங்க கொண்டு வந்து திணிச்சது தான். குலதெய்வ வழிபாடுகள் தான் தமிழர்கள் வணங்கினாங்க. இது வரைக்கும் அவங்க அதை பத்தி ஏதாவது ப்ரொமோட் பண்ணியிருக்காங்களா, இல்ல அதுக்கு வந்து இதுதான் பண்ணணும், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, அமாவாசை பௌர்ணமி எப்ப கும்பிடுங்க அப்படின்னு எதையாவது சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா இவங்களோட வேலையே வேற, வேற ஒரு சுழற்சி மொழியில திருப்பி மக்கள் அடிமைப்படுத்தணும், ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் அவங்க பக்கத்துல, அதுதான் அவங்களோட வேலை. விஷயம் என்னன்னா, இதனால் வரைக்கும் இவங்க வந்து பேச்சுவார்த்தையில மட்டுமே முடிச்சுட்டு இருந்தாங்க, வீடியோல மட்டும் ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு விட்டுரலாம். ஆனா இப்போ அரசியல் களங்காண போறாங்கன்னு சொல்றாங்க. இதே ஏடிஎஸ் குரூப் தான் என்ன சொல்லுச்சு, அரசியல் வந்து ஒரு ஓட்டப்பானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை தான் சொன்னாங்க. அந்த இதுல ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியவே முடியாது, நல்லவங்க வரவே முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ அதே அரசியல்ல இவங்க களங்காண போறாங்களாம். இதை ஏன் கேள்வியே கேட்க மாட்டீங்க? இவங்க தான் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அவங்க இவருடைய சேனல் ஒன்றுமே இருக்கு, போய் செக் பண்ணுங்க. இன்னொரு விஷயத்துக்கு வரும், மைசூர் உடையாருக்கும் இவங்க உடையாருக்கும் சம்மந்தமே இல்லைன்றாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், காளிக்கு பேரை மாத்திட்டா அது வேற காளி, என்ன இது நீலக்காளி அது கருப்பு காளியா, என்னங்க நீங்க இவங்கிட்ட ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க நீங்க? சரி, விஷயத்துக்கு வரலாம். மைசூர் அரச குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு நாங்க சொன்னோம். அதெல்லாம் கிடையாது, அந்த உடையார் வேற, இந்த உடையார் வேற அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்க டபிள்யூ போடுறாங்க, இவங்க யூ போடுறாங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? அதனாலதான் அவர் இல்லைன்னு இருக்காரு போல. ஆனால் இஸ்ரேல்ல இருக்க யூதர்களும் இங்க தமிழ்நாட்டுல இருக்க யூதர்களும் ஒண்ணு, இஸ்ரேல்ல இருக்க யூதர்களும் இங்க இருக்க பிராமின்ஸும் ஒண்ணு, அதெல்லாம் கூட ஓகே ஏத்துக்கலாம், அது உண்மைதான். பட் ஆனா இவங்க மட்டும் சொல்றதை நம்ம ஏத்துக்கணுமா? அந்த உடையார் வேற, இந்த உடையார் வேறங்க, இவர் சொல்றதெல்லாம் நம்ப கூடாது, என்னைய தெலுங்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்களோட ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா, மக்கள் இவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ தெலுங்கே வந்தேடி, இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, திருப்பி மைசூர் அரச குடும்பத்துக்கே வருவோம். மைசூர் டைனாசிட்டின்னு சொல்லி தேடி பாருங்க, மைசூர் கிங்டம் சொல்லி இன்டர்நெட்ல தேடி பாருங்க, ஒரு மேப் மாதிரி வரும், அவங்களோட சிம்பிள்ஸ் எல்லாம் வரும். அதையும் இப்ப இவனுங்க வச்சிருக்க சின்னம் என்னது, ஆசியவ சின்னம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கானுங்கல்ல, அது ஒரு புருடாதான். ஆசியவ சின்னம் சொல்லிட்டு என்ன வச்சிருக்கானுங்க, யானை சிம்பிள் வச்சிருக்கானுங்க. இதே சிம்பிள் தான், யானை சிம்பிள், ரெண்டு பக்கம் யானை தப்பி குதிக்கிற மாதிரி தான் மைசூர் அரச குடும்பம், அதாவது மைசூர் கிங்டமுக்கும் பிளாக்ல வச்சிருக்கானுங்க. இதே பிளாக்ல சிங்கத்தை வச்சிருந்தாங்கன்னா அவங்க பிரிட்டிஷ் எம்பையர், புரியுதா இல்லையா அவங்களுக்கு? இதுலயும் ரெட்டக்கழுகு. சோ நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். இந்த மைசூர் கிங்டமுக்கும் இதுக்கும் இருக்க தொடர்பு, மைசூர் அரச குடும்பத்தை பத்தி, அந்த 9 நாள் இரவு, கிங்கின் மெங்கினி, இந்த காமெடி எல்லாம் பேசுவாப்ல, ஆனா உண்மையான விஷயத்த மறைச்சிருவாப்ல. இவர் ஒரு உடையார் குடும்பத்தை சேர்ந்தவர், இவரும் மைசூர் உடையார் குடும்பத்துக்கு சம்பந்தம், இவரும் பெங்களூர்ல தான் 10 வருஷம் இருந்தாப்ல, எதுக்கு இருந்தாரு, ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காரு, ட்ரெயின் பண்ணி இறக்கியிருக்காங்க. இனிமே வரப்போற பிரச்சனை தலைக்கு மீறி போகுது, மதக்கலை வரப்போகுது, பெரிய பிரச்சனை வரப்போகுது, மக்கள் ரெவல்யூஷன் அப்படின்ற பேர்ல உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி நிப்பாங்க, அதுக்கு எல்லாரும் போவாங்க, சீமான் முதற்கொண்டு போய் நிப்பாங்க, எல்லாம் பாரபட்சமே இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து சவுத் இந்தியால இருந்து நார்த் இந்தியாவை எதிர்க்கும், இவனுங்களும் போவானுங்க. ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாருமே ஒரே குட்டையில் இருந்த மட்டைய. இவங்களை பத்தி கொஞ்சோண்டு லைட்டா ஒரு 5 நிமிஷத்து இடத்த ஒதுக்கி, மைசூர் கிங்டம் அப்புறம் பிரிட்டிஷ் எம்பையர், இது ரெண்டுக்கு மட்டும் கனெக்ஷனை தேடுங்க, உங்களுக்கு அவ்வளோ விஷயம் கிடைக்கும். இதை பத்தி அவங்ககிட்ட போய் கேள்வி கேளுங்களேன், சொல்லவே மாட்டாங்க. இவ்வளவுதான், அவங்களை ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள அடைக்கணும். 3-4 பேர் கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க, சிவன், முருகன், விஷ்ணு, அப்புறம் இன்னும் 2-3 ராவணன், இந்திரன், இவங்கெல்லாம் வச்சுக்குவாங்க. இந்த ஒரு 5-6 பேரை கரெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கு ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க, இதை வச்சு உங்களை காலத்தை ஓட்டி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன, கோயில் கட்டுவாங்க, அடுத்து மடத்தை கட்டுவாங்க, அவ்வளோதான். அடுத்த அப்படியே ஒரு சாமியாரை உட்காந்துருவாப்புல, இப்போ பூஜை பணசரம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிற நினைக்கணும். நித்யானந்தா, அடுத்த ஒரு நித்யானந்தா உருவாயிட்டு இருக்காரு. நித்யானந்தா எப்படி உருவானாரு அப்படின்றது யாருக்கும் தெரியலனா, டிசிபி பாண்டியனை கவனிங்க, அவர் எப்படி உருவாருன்னு பாருங்க. இப்படிதான் நித்யானந்தா உருவானாரு. நீங்களும் சீடன் ஆகணும், டிசிபி கூட நல்ல சீடனாக போய் நிற்கணும், நான் ஒரு சிறந்த அடிமை அப்படின்னா போய் சேர்ந்துக்கோங்க. தயவு செய்து கொஞ்சம் உண்மையை தேடணும் அப்படின்னா தயவு செய்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்க. இன்டர்நெட்ல உங்க கையில் இருக்க மொபைலை வச்சு மைசூர் கிங்டமுக்கும் உடையார் குடும்பத்துக்கும் பிரிட்டிஷ் எம்பையருக்கும் இருக்க தொடர்பை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்ணு மாதிரி தான் இருக்கு, அதை தேடாமல் தான் நீங்கள் இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் மக்களோட மறதியை தான் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அதே மறதியை வச்சு திருப்பி அவங்க
மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவனுங்களே பல விஷயங்களை சொல்லிட்டு திருப்பி அதே விஷயங்களை இவங்களே செய்கிறாங்க. காளியிலிருந்து அவங்க தேவதைய காளியில நம்ம கும்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீலக்காளின்னு சொல்லிட்டு உங்கள் தலையிலே அதை திணிக்கிறாங்க. அது அதுக்கு தலைக்கு மேலே ஒரு பாம்பு சின்ன வேறு. நாங்கள் நாகர்களை பற்றி அவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம். இவங்க நாகத்தை வச்சு சிலையை அடிச்சு உங்களை கும்பிட வச்சுட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. வாழ்க வளமுடன். நல்லதுமா, வாழ்க வளமுடன். தம்பி வரிசையில் வாருங்கள். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் ஆர்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.